இந்திய சினிமாவின் பழம்பெரும் இயக்குநரான கே விஸ்வநாத் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். கடந்த 1965 அக்கினேனி நாகேஸ்வர ராவ் நடிப்பில் வெளியான ஆத்மா கௌரவம் என்ற படத்தின் மூலமாக திரைத்துறையில் இயக்குநராக அறிமுகமானார் கே விஸ்வநாத். தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியது மட்டுமல்லாமல் சில முக்கிய கதாபாத்திரங்களிலும் கே விஸ்வநாத் நடித்திருக்கிறார். தனது படங்களுக்காக 5 முறை தேசிய விருதுகளை கே விஸ்வநாத் பெற்றுள்ளார். அதேபோல் இந்திய அரசு அவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது மற்றும் பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்துள்ளது. இந்நிலையில் உடல்நலக்குறைவால் தனது ஐதராபாத் இல்லத்தில் கே விஸ்வநாத் காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகினர் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனா்.